ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. ஒரு ஊரில் பால் வியாபாரம் பண்ணுற ஒரு ஏழை பொண்ணு இருந்தா. அவகிட்ட நிறைய மாடுகள் இருந்தது. தினமும் பால் கறந்து கிராமத்தில் இருந்த எல்லா வீடுகளுக்கும் கொடுத்துட்டுருந்தா. அதே சமயம் அந்த ஊர் எல்லையில் இருக்கிற ஒரு சன்னியாசியோட ஆசிரமத்துக்கும் பால் கொடுக்கறத வழக்கமாக வச்சுட்டுருந்தா. ஒரு நாள் வழக்கம் போல் அந்த சன்னியாசி பூஜை பண்ண உட்கார்ந்தார். ஆனால் நெய்வேத்தியத்துக்கு பால் வரல. பால் கொண்டு வர பெண்மணி அடிக்கடி லேட்டாக வரான்னு புரிஞ்சுண்டு, ஏம்மா இப்படி லேட்டாக வர, நீ லேட்டாக வர்றதுனால பூஜைக்கு ரொம்ப லேட்டாகிடுறது, அதனால் எல்லா வேலைகளும் தடப்பட்டு போயிடுறதுன்னு சொன்னார். அதுக்கு, சாமி நான் சரியான நேரத்துக்கு வந்துடுறேன், ஆனால் ஆற்ற கடக்கிறதுக்கு படகுக்காக காத்துட்டுருக்க வேண்டியிருக்கு, சரியான நேரத்துக்கு படகு வர மாட்டேங்கிறது சாமி, அதனால தான் லேட்டாகிறதுன்னு சொல்லுவா. என்னது, ஆத்த கடக்கிறதுக்கு படகுக்காக காத்துருக்கியா? அவன் பிறவி பெருங்கடலையே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே தாண்டிடுறான், நீ என்னடான்னா ஆத்த கடக்கிறத போய் ஒரு பெரிய விஷயமா சொல்லின்னு இருக்கியே, என்னமோ போ, இனிமேல் சீக்கிரம் வரணும், இல்லைன்னா எனக்கு பாலே வேண்டான்னு கராராக சொல்லிட்டு உள்ளே போயிடுறார். அவர் விளையாட்டாக சொன்னதை அந்த பெண்மணி ரொம்ப தீவிரமாக பயபக்தியோடு கேட்டுண்டா. மறுநாள்லேருந்து சரியாக குறித்த நேரத்துக்கு பால் கொண்டு வர ஆரம்பிச்சுடுறா. சன்னியாசிக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. என்னம்மா இது அதிசயமாக இருக்குது, இப்போல்லாம் சரியான நேரத்துக்கு வந்துடுறியேன்னார். எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்த மந்திரந்தா சாமி, அது மூலமாக நான் ஆற்ற சுலபமாக தாண்டிடுறேன், படகுக்காகலாம் இப்போ காத்துட்டுருக்கிறது இல்லைன்னா. என்னது, நான் சொல்லி கொடுத்த மந்திரமா, அதை வச்சு ஆற்ற தாண்டியா, நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஆத்த எப்படி தாண்டுறேன்னு நான் நேரில் பார்க்கணுன்னார். ஆத்தோட கரைக்கு போன உடனே எங்கே தாண்டு பார்க்கலாம் அப்படின்னார். அந்த பெண்மணி கை கூப்பிண்டே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிண்டு தண்ணியில் நடக்க ஆரம்பிச்சுடுறா. நடந்ததை பார்த்த சன்னியாசிக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் தயக்கம். ஆறு எவ்வளவு ஆழம்னு தெரியலையே, அது தவிர கால் உள்ளே போயிட்டா என்ன பண்ணுறது, துணியெல்லாம் நினைஞ்சு போயிடுமே அப்படின்னு விதவிதமாக யோசிச்சுட்டு, ஒரு சில வினாடி தயக்கத்துக்கு அப்புறம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு தண்ணியில் கால் வைக்க முயற்சி பண்ணுறார். ஆனால் கால் உள்ளே போகிறது. சன்னியாசி திடுக்கிட்டு போயிட்டார். அம்மா உன்னால் தாண்ட முடியறது, என்னால் ஏன் முடியலன்னார். அந்த பெண் ரொம்ப பணிவோடு சொல்கிறா, ஐயா உங்கள் உதடு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்கிறது, ஆனால் உங்கள் ரெண்டு கையும் உங்களோட துணி நினையக்கூடாதுன்னு தூக்கி பிடிச்சின்னு, அது தவிர ஆத்தோட ஆழத்தை பார்த்து நீங்கள் கால் வைக்கவே பயப்படுறீங்க. இந்த ஆத்த ஆழம் பார்க்கறது ஆண்டவனையே ஆழம் பார்க்குற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா. சன்னியாசிக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுது. கடவுள் மேலே நம்மளோட நம்பிக்கை வெறும் உதட்டளவில் இல்லாமல் உள்ளத்திலேருந்து வரணும். அப்போது இந்த ஆறு என்ன, கடலையே தாண்டலாம், நம்மளோட பவசாகரத்தையே தாண்டி கரை சேர்ந்துடலாம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.